Hi friends, welcome back to Iyamma Tamil Kitchen. நான் ஏற்கனவே பிங்க் கலர் தீம்ல மூணு ரெசிபிஸ் உங்களுக்காக செஞ்சு காட்டியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் எல்லோ கலர் தீம்ல மூணு ரெசிபிஸ் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் பிங்க் கலர் தீம் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி கார்ன் கிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்ன் கிபாப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் நல்லா வேக வச்ச சோளம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சியில் ஒரு அரை கப் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்ச, ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம அரைச்ச சோளத்தை இதில் போட்டுடலாம். கூடவே நான் வந்து ஒரு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டுடலாம். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வறுப்புக்கு தக்கன பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா கேப்சிகம் போடலாம். நான் வந்து இன்றைக்கி கேப்சிகம் போடலை. நீங்கள் வேணும்னா ஒரு கேப்சிகம் போடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கறதுனால உங்கள் வரப்புக்கு தக்கன மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஏன் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் எல்லாம் சேர்ந்து வரும், உதிரி உதிரியாக இல்லாமல் எல்லாம் சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறோம். நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டும் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து முழு வேக வச்ச சோளத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பிரெட் போட்டுக்கோங்க.
முதல்ல நான் ப்ரெட்டு போடாமல் ட்ரை பண்ணேன், ஒழுங்காக அந்த ஷேப்பில் வரலை. அதுக்கப்புறமா ப்ரெட்டு போட்டு நான் ட்ரை பண்ணும் போது தான் அந்த கபாப்ஸ் ஷேப்பில் நல்லா அழகாக வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டு போட்டுக்கோங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெண்டு கையிலையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஷேப்பில் பிடிக்கும்போது கையில் உங்கள் கையில் எதுவும் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இந்த மாதிரி கபாப் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு போல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கிறதுனால நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது அது பிரிஞ்சுக்கிட்டு வராமல் அதே ஷேப்லேயே இருக்கும். இருபது நிமிஷம் கழித்து அதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதை அழகாக சர்வ் பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து க்ரீன் சட்னி மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி கெச்சப் தொட்டு சாப்பிட்லாம். நம்மளோட அடுத்த ரெசிபி தாய் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு பிறகு இதில் 3 பல்ல பூண்டு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக ரைஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி ஏற்றிக்கோங்க. இதில் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க, ரொம்ப மொத்த மொத்தமாக இல்லாமல். இதில் 1 முட்டை போட்டுக்கோங்க. இந்த தாய் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமான சாஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த சாஸ் தான். இல்லை நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபிஷ் ஆயில். ஸோ ஒய்ஸ்டர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் மோஸ்ட்லி விற்கும். அப்படி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் இந்த சாஸ் தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும்.
ஸோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க 100 கிராம் சிக்கனில் இந்த சாஸை போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன சாஸில் தான் கொஞ்சோன்னு இந்த ப்ரான்ல போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுடலாம். இந்த ப்ரான் வந்து வாலோடு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது வேணும்னா அது வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 1/2 கப் பைனாப்பிள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே பைனாப்பிள் வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரைஸை வந்து இதில் போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக நம்ம அந்த சாஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுலபமாக தாய் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இது வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ்னே சொல்லலாம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் இது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் நடுவில் வெட்டி சர்வ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நம்மளோட அடுத்த ரெசிபி அண்ட் லாஸ்ட் ரெசிபி மேங்கோ புட்டிங். மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு நான் 1 கப் சாதா பால் எடுத்திருக்கேன். அந்த பால் லேசாக சூடு வந்ததுக்கு பிறகு அதில் ஒரு 5 கிராம் கடல்பாசி போட்டுக்கோங்க. அந்த கடல்பாசி நல்லா கரையிற வரைக்கும் இந்த பாலை வந்து பாயில் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாசி வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் மாம்பழம், அது வந்து மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஸோ அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். மாம்பழத்தை மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலில் ஊற்றுங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோ புட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெடி ஆகியாச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேஸாக ஃப்ரீஸ் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு லேயர் ஊற்றி இன்னொன்று தடவை ஃப்ரீஸ் பண்ணுவோம், அதனால லேஸாக ஃப்ரீஸ் ஆனாலே போதும். ஸோ நான் இன்னொன்று ஒரு லேயருக்கான கோகனட் கடற்பாசி எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் கோகனட் மில்க் ஊற்றிக்கோங்க, தேங்காய் பால். இதில் ஒரு 5 கிராம் கடல் பாசி போட்டுக்கோங்க.
பாருங்கள் அந்த கடல் பாசி வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 tablespoons சுகர் வந்து இதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோகோனட் கடல் பாசி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம மேங்கோ கடல் பாசியும் ரெடி ஆயாச்சு ஒரு 40 minutes பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு 4 colors கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இதுக்கு மேலே அந்த கோகோனட் கடல் பாசி ஊற்றும் போது ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் கோடு போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த கோகோனட் கடல் பாசியை ஊற்றிடலாம். அதுக்கு மேலே லேசாக பபுள் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்பூனால் அந்த பபுள்ஸ்லாம் எடுத்துடுங்க. அப்போ தான் ஃப்ரீஸ் ஆனதுக்கு பிறகு பபுள் மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு 4 hours போல் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 4 hours கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டுமே. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அந்த மேங்கோ கடல் பாசியில் நம்ம கோடு போட்டதுனால ரெண்டும் ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வந்து மேங்கோ புட்டிங், மேங்கோ லேயர் புட்டிங் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த 3 recipes ரொம்ப சுலபமாக ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 3 recipes வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe for more videos. இந்த மாதிரி இன்னொரு கலர் தீமோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.